உலக நன்மைக்காக 48 நாள் மகா வேள்வி மற்றும் 10008 ஸ்ரீ சக்கரம் பூஜை செய்யப்பட்டு மக்களுக்கு வழங்கப்படுகிறது. வேள்வி கட்டணம் ரூபாய் 1221. நீஃப்ளி மலையா நேயர்களுக்கு வணக்கம். உங்கள் பத்திரிகையாளர்கள் ஆர்எஸ் கார்த்திக், நாற்காலி கார்த்திக். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இந்த வாரம் திரைக்கு வந்திருக்கிற சொப்பன சுந்தரி படத்தோட விமர்சனம். சொப்பன சுந்தரி பேரில் இருக்கிற சொப்பனமும் சுந்தரியும் படத்தில் இருந்தாங்களா? இல்லை, அப்படி ஒன்றும் பெருசாக சொல்ல முடியாது. கதாநாயகி ஐஸ்வர்யா ராஜேஷோட பெர்ஃபார்மன்ஸு பரவாயில்ல, பட் ஆனால் இதுக்கு முந்தின படம் அந்த டிரைவர் ஜம்னாவோட உள்ள எஃபெக்ட் இதில் இல்லை. இல்லை இல்லை, அதான் தான். ஏன்னா அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா சோலாவாக ஹீரோயின் ஓரியன்டல் சப்ஜெக்ட் அது. ஆமாம் ஆமாம், இது அப்படி தான் இருக்குது. ஆனால் அந்த இதில் உள்ள அந்த பெப்பு, அந்த ஃபாஸ்ட்டு விறுவிறுப்பு பரபரப்புலாம் இதில் இல்லை. அந்த நடிப்பே இதில் இல்லத்தில் இல்லை. அதில் பார்த்தீங்கன்னா அந்த கார் ஓட்டிகிட்டு போகும்போது அதனுடைய அந்த பக்கத்தில் அவன் வந்து சில்மிஷம் பண்ணுறப்ப அந்த ஃபேஸ் எக்ஸ்பீரியன்ஸு அந்த வேற மாதிரி இருக்கும். இதில் குடிசை பகுதியில் வாழ்கிறதுனால ஒரு வேளை குறைச்சி நடிச்சிருப்பாங்களோ. இல்லை, அவங்க சமீப காலமாக பார்த்தீங்கன்னா அதிகமாக இந்த 28 கதாநாயகனுடைய எனக்கு முக்கியத்துவம் உள்ள கதைகளை தான் நான் தேர்ந்தெடுப்பு பண்ற மாதிரி அவங்க போயிட்டாங்க. ஏன்னா அவங்களுக்குன்னு ஒரு ஓடிடி பிசினஸ் இருக்கு, அந்த அம்மாவுக்குன்னு ஒரு பேர் இருக்கு. அதனால ஆனா இந்த கதையை பொறுத்தளவு பாத்தீங்கன்னா ஒரு லாஜிக் இல்லாத கதையா இருந்ததுல கொஞ்சம் சரி மாதிரி ஒரு ஏரியா. ஒரு நகை கடையில வேலை பார்ப்பாங்க. ஒரு கூப்பன் வந்து இவங்க அண்ணன் காரணம் வரேன், அவர் வந்து வீட்டை விட்டு அப்பா அம்மாவை கண்டுக்காமல் போயிடுவார். அம்மாவை இப்போ தங்கச்சிங்களை கூட ஒரு ரொம்ப ஓவரான கற்பனையாக இந்த அண்ணன் தங்கச்சி கேரக்டர் அதான் பொண்டாட்டியோட அப்படியே போகிறது. மைம் கோபி தான் பொண்டாட்டியோட அண்ணனாக வருவார். அவர் ஆட்டு வச்சதுக்குலாம் ஆட்டு வச்சுட்டு அப்புறம் கடைசியில் திருந்தியும் போடுவார். அதெல்லாம் தான் பெரிய காமெடியாகவும் தராமையும். இல்லை, இதில் நிறைய இடத்துல லாஜிக் மிஸ்டேக் இருக்கு. கர்ணகாரன்லாம் ஆனால் நல்லா நடிச்சிருந்தார். அந்த லட்சுமி பிரியா சந்திரமௌலி இவங்க அக்கா கேரக்டராக வாய் பேச முடியாத கேரக்டரில் வருது. பற்றி நான் என்ன பேசுறதுக்கு அந்த லாஜிக் ஸ்டோரியை தான் சொல்கிறேன். டைரக்டரோட பணிகளை தான் நான் இப்போ சொல்லிட்டு இருக்கேன். அந்த ஏரியாலே பார்த்தீங்கன்னா சில அறுவருக்கத்தக்க செயல்கள்ன்ற மாதிரிலாம் சீன் வச்சுருக்கோம். இன்னொன்று இதில் நடிப்பு நமக்கு பிடிக்க வெறுப்பு தட்டுற மாதிரி இருக்குது. பிடிக்கலன்னு சொல்ல முடியாது, நமக்கு வெறுப்பு தட்டுற மாதிரி இருக்குது. ஒரு ஆடியன்ஸுக்கு வந்து என்னடா இது அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குன்னா இவங்களுக்கெல்லாம் அம்மாவா ஒரு கேரக்டர் வரும். அது பார்த்தீங்கன்னா தீபா சங்கர் இந்த சீரியல்லாம் வரும். தீபா அது நான் நம்ம சினிமாவில் இருக்க நமக்கே அதனுடைய அவர்ஷனாக இருக்கு. இல்லைங்க, 5 ரூபா சம்பளம் வாங்கிட்டு 50 ரூபாய்க்கு நடிக்கிறதுன்ற மாதிரி இருக்கு. 50 ரூபாய்க்கு நடிச்சா கூட பரவாயில்ல, 500 ரூபாய்க்கு நடிக்குது 5 ரூபாய்க்கு. இன்னொன்று தெளிவா, அது டைலாக் டெலிவரி வந்து ரொம்ப கேவலமா, அதாவது எந்த ஒரு குடும்பத்திலையுமே நடக்காது தெளிவா. அந்த மாதிரி ரெண்டு மேஜரான பெண்கள் வந்து ஏன்னா கிராமங்களில் சொல்லுவாங்க வயசுக்கு வந்த பொண்களை வச்சுக்கிறது வயிற்றுல நெருப்பு கட்டி இருக்கிற மாதிரி இருக்குங்க. இது அதுங்களுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நைட்டில் கத்துற மாதிரி சீன் கொடுக்கும். சீனுக்கு லாஸ்ட் தாயும் வந்து குழந்தைக்கு முன்னாடி அதோட அப்பப்போ அப்பா பெட்லேயே மோஷன் போயிடுவார். 9 மணி அவரை கொண்டு போய் கிட்னிக்காக வித்துட்டு வர்றதெல்லாம் காமெடின்னு நினச்சிட்டு பண்ணியிருக்காங்க. இல்லை இல்லை, கொடூரமாக இருக்குது. அந்த கதை தான் சொன்னேன், அந்த அம்மாவுடைய அந்த இது வந்து நமக்கு அறுவருக்கு தக்கிற மாதிரி என்னடா நடிப்புன்னு சொல்கிற மாதிரி இருக்குன்னு சொன்னல. அவங்க ஒரு கணவனை வந்து என்ன இருந்தாலும் ஒரு மனைவி எப்படி பார்த்துக்கிடுவாங்கன்றது தெரியும். ஏ என்னது அப்படின்னு ஒரு மாதிரி கேவலமாக ஒரு புருஷனா. அப்புறம் அவங்க அப்பா ஃபோட்டோவை உடைக்கிறது, இவன் குடிக்கிறதுக்காக அவனை கட்டி வச்சுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அப்பா செல்லாத நோட்டு இருப்பாங்க. நீயே செல்லாதவன்னு பெத்த தகப்பனை திட்டுறது, புருஷனை திட்டுறது. இப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் வந்து பணத்துக்காக புருஷனை என்ன வேணாலும் செய்யுன்ற கேரக்டர் மாதிரி ஒரு கேரக்டர் கண்டு கொண்டு வருவாங்க. இதை டைரக்டர் வந்து தவிர்த்துருக்கலாம். ஸ்க்ரீன் பிள்ளையெல்லாம் இந்த மாதிரி அறுவருப்பில் காமெடி நினச்சிட்டு ட்ராஜடியெல்லாம் காமெடி பண்ண போ, ட்ராஜடியெல்லாம் காமெடி ஆக்குனா எப்படி சிரிப்பு வரும்? இல்லை, அதுதான் அது ரொம்ப கொடுமையாக இருந்தது. ஆனால் ஐஸ்வர்யா ராஜேஷ் நீங்கள் சொன்ன மாதிரி பிரமாதமாக நடிச்சிருக்கிறாங்க. இந்த லட்சுமி பிரியா சந்திரமொழி அவங்க அக்காவா வாய் பேச முடியாத ஒரு மாற்றுத்திறனாளி கேரக்டர், அதெல்லாம் நல்லா நடிச்சிருந்தது. இந்த கருணாகரனுமே நல்லா நடிச்சிருப்பார். மைம் கோபி வருவார். அவர் அதுதான் சொல்கிறேன், இந்த அம்மா கேரக்டர் தவிர பாக்கி எல்லாரும் நல்லா. நம்ம ரெடின் கூட ரெடின் கிங்ஸ்லையா ரெடின் வர ஓரளவு அந்த நேரங்களில் சிரிப்பு கொஞ்சம் காமெடியை தூக்கி நிறுத்துறாரு. தியேட்டரில் அந்த சிரிப்பொலி கேட்குது கேட்குது ரெடின் பேசும்போது. இன்ஸ்பெக்டர் இதில் நல்லா பண்ணியிருப்பாங்க. ஒரு வயசுக்கு வந்து ஃபுல்லாக ஒன்று தனியாக வந்து சிக்கும்போது ஒரு காவல் ஆய்வாளர் யார் வைபோ நடிகர் வைபோவோட அண்ணன் தானே அவர் சொந்த அண்ணன். அந்த கேரக்டரா சொல்றேன், காவல் ஆய்வாளர் தனிமையில் இருக்கிற ஒரு அவர் ஃபேமிலியை காட்டலாம். அப்ப என்ன பண்ணுவாருங்கிறது பணத்துக்கு கஷ்டப்படுறாங்க, ஹெல்ப் பண்ணுவாரு. இதைப்படுத்தி இருக்க காட்சி என்னன்னா அவருக்கு வேலை போயிடும்,
வேலை போனதுக்கு பிறகு அவர் பசங்களை வச்சு இந்த மாதிரி தூக்குற இது நடக்காது இந்த ஊர்ல. அதான் நடக்காது. வெளியில இருக்க அடையாளங்களுக்கு இல்ல அம்மாவுடைய நடிப்பு தவறா தலைவா. எல்லா நடிகர்களும் அந்த அங்கே பயன்படுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே அவங்கவுங்களுக்கு கொடுத்ததா கரெக்டா பண்ணிருக்காங்க. சார்லஸ்ன்ற ஒருத்தர் தான் இயக்கி இருக்கிறாரு. உண்மையா இந்த மாதிரி குறைகளை தவிர்த்துட்டு ஒரு வித்தியாசமா என்ன கொஞ்சம் பண்ணியிருந்தா விறுவிறுப்பு கூட்டியிருக்கோம். ஐஸ்வர்யா ராஜேஷ் மாதிரி ஒருத்தவங்களோட கால் சிட்டு நீங்க சொன்ன மாதிரி தன்னோட காலில் ஹீரோயினா நிக்கணும் கிட்டத்தட்ட விஜயசாந்தி மாதிரி முயற்சி பண்றாங்க அவங்க. அந்த மாதிரி ஒரு பொண்ணை வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா பயன்படுத்திக்கலாம், இன்னும் கொஞ்சம் நல்ல கதையை தேர்ந்தெடுத்துருக்கோம். படம் மொத்தத்தில் படம் அவங்களுக்கு என்ன சொப்பன சுந்தரி இது கமர்ஷியலாக ஜெயிக்கிறது கஷ்டம். சொப்பனத்தில் வராத சுந்தரி தேர்ந்தெடுக்கும் போது ஒரு ரசிக்கிறது மாதிரி கண்ணுக்கு ஒரு இதான ஒரு இடங்களை தேர்வு செய்யும். ஐஸ்வர்யாவே டல் பண்ணி காமிச்சிருப்பாங்க பாத்தீங்கன்னா, அந்த ஏழ்மையான குடும்பத்துல இருந்து அந்த மாதிரி காமிக்கிறது. அதோட லாஜிக்னா அந்த நகைக்கடையில் வேலை பார்ப்பாங்க. இது எப்படின்னு தெரியல. இந்த ஒரு பெரிய ஓட்டையே இந்த கதையை வந்து இன்னும் கவனம் செலுத்தி இருந்தா. அதனாலதான் சொப்பன சுந்தரி சொப்பனத்துல வராத சுந்தரி ஆயிட்டாங்க. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.